அதெல்லாம் ஓகே. இந்த போலீஸ் ஆஃபீஸர் ரோல்க்கு யாரை கேட்க போறேன்? நாஜர் சார் கேட்கலான் இருக்கேன். அவர் மட்டும் அந்த ரோல் கொடுத்துட்டாரு, சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒத்துப்பார். நமக்கு எல்லாமே அமைஞ்சந்திரா ஹீரோயினை தான் தெரியணும். ஒரு தேவதையே கிடைக்கல. அந்த ராஜகுமாரி ட்ரெஸ்ல அவ எப்படி இருந்தா? அழகு, சிரிப்பு, ஸ்டைலு, குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன், டைலாக் டெலிவரி, பிண்டரா. நீ இன்னும் அவளை பார்க்கவே இல்லை, இவ்வளோ பில்டப் கொடுக்குற. போட்டோவை பார்த்தா போதும்டா, ஜாதகத்தையே எழுதிடலாம். நீ வேணா எழுதி வச்சுக்க, அடுத்த சிம்ரனை செதுக்கிட்டு இருக்கோம். சரி, வேலையை கவனிப்போம். இப்போ ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே லவ் வர சீன். சார் நான் சொல்கிறேன் சார். சீன் சொல்றியா? ஆமாம் சார். ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் ஏதோ சீன் யோசிச்சிருக்கான். என்னன்னு தான் கேட்பேன் சார். பூங்குழலி ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கா சார். அப்போ ஹீரோ பின்னாடியே வரான் சார். சாரி. பரவாயில்லைங்க, 5 வயசுல அம்மா அடித்தப்போ கோவம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அடிக்க அம்மா இல்லைன்னு ஏக்கம் வந்துச்சு. இப்போ நீங்கள் நடித்தப்போ என்னை அடிக்கவும் வரவணைக்க ஒருத்தி வந்துட்டான்னு மனசு சொல்லுது. அந்த டேலாக் இன்னொரு வாட்டி சொல்லு. ஆ, பரவாயில்லைங்க, 5 வயசுல அம்மா அடித்தப்போ கோபம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அடிக்க அம்மா இல்லையேன்னு ஏக்கம் வந்துச்சு. இப்போ நீங்கள் அடித்தப்போ ராத்திரி பூரா தூங்காமல் இந்த டைலாக் தான் யோசிச்சியா? ஆமாம் சார். இந்த டைலாக் கேட்டு அவளுக்கு லவ் வந்துடுது. ஆமாம் சார். பூங்குழலியா, இந்த சீனுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கும் அறிமுகம் ஆயிடுச்சுல, அப்போ அவன் மேலே பூச்சி இருந்தால் அப்படி சொல்ல வேண்டியதானே? அவன் பாட்டு போய் தட்டுவானா? அப்புறம் அடிக்காம என்ன பண்ணுவா? இடியே இல்லை சார், இவன் திடீர்னு பின்னாடி தட்டினோன்னு அவள் கன்சீவ் ஆயிடுறா சார். கன்சீவ் ஆயிடலாம் சார். கன்ஃபியூஸ் தான்டா அவன் அப்படி சொல்கிறான். அடுத்த தடவை நல்லா யோசிச்சேன்டா. இன்னொரு வாட்டி நீ நைட் முழிக்கிறத பார்த்தேன். 5 வயசு அம்மா பங்குனி பங்குனி தமிழுக்கு பங்கு. என்ன சொல்ற நம்ம சமுத்திரகுமாரி? ஐபோனுக்கு அழகழகா பவுச்சு வாங்குறான், அப்பா அம்மா வெளியே தள்ளி கதவை சாத்துறான். என்ன முழிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லை தம்பி, காலையில ஒரு பேப்பர் நியூஸ் படித்தேன். ஒரு தாய் வந்து தன்னுடைய மகன் தன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா. அது மனசை ரொம்ப பாதிச்சது. அதான் அதை பத்தி எழுதும்போது வார்த்தைகள் சிக்காம திண்டாடிக்கிட்டு இருந்தேன். இப்ப திடீர்னு கிடைச்சிருச்சு, அதான் சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கியா ஐயா. எப்பவுமே இப்படிதான், ரெண்டு விரலுக்காக சாப்பிடாம தூங்காம உழைப்பா ஐயா. அந்த ரெண்டு வரியை நம்ம படத்துல பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா அந்த வரிக்காகவே வரி விலக்கு கிடைச்சாலும் கிடைக்கும். ஐயா நேரம் நல்லா இருக்கு, இப்பவே கொடுத்துடலாம். அப்படியா? சாமி சொல்லிட்டு அப்புறம் மறுபெய்ச்சது ஆத்த விடாரு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது வெண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சாமி சொன்னாங்க, அதான் உங்களை எல்லாம் வர சொன்ன பிடிங்க. நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு, முதல்ல நீ வாங்கிக்க. நல்ல ஓகோன்னு அமோகமா இருக்கணும், நீங்க பெரிய டைரக்டரா வரணும். உட்காருங்க சந்திரா. அப்புறம் என்ன? நல்ல நேரம், இங்க சால்வ் பண்ணிருச்சு பத்தியா? ரொம்ப நேரமா உட்காந்துனா வலிக்குது. நடந்தா சரியா போயிடும். ஐயா எங்க போயிருக்காரு? நேற்று கடலுக்கு போனவர் இன்னும் வரல. அப்படியா? அப்போ டெல்லிக்கு கடிதம் எழுதுகிற வேண்டிதான். அம்மா ஐயோ. தோ ஐயா வந்துட்டாரு. அப்படியே சொன்னாங்க. போடாதே அப்படி டூ
8-2 kilometer ஜாக்கிங் போவேன், யூரின் வரும், பாஸ் பண்ணுவேன். இனிமேல் நானே ஒண்ணுடுவேன். ஐயா எங்க இவ்வளவு அவசரமா ஓடுனீங்க? ஒண்ணு கடிக்கிறதுக்குதான் ஒலிம்பிக்ல வந்த மாதிரி ஓடுனியா? அதை விட வேகமா வந்துச்சு. புதிய கட்ட பத்தியா? சச்சா அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. வேற எப்படியா பேசுறது? ஒன்னாலதான் நாங்க இந்த நிலைமையில இருக்கோம். எங்களை மட்டும் அம்போன் தவிக்க விட்டு நீ தப்பிச்சு விட பாக்குறியா? எங்களுக்கு எல்லாம் ரெண்டு உனக்கு ஒண்ணா? என்னது உசுரியா? என்ன ஒரு சுயநலையா உனக்கு? என்ன சொன்ன சுயநலமா? வாசல்ல சாணம் தெளிக்கிற மாதிரி வார்த்தை அள்ளி தெளிக்காத. நான் எனக்கு ஓடி போனேன். சுவாமிஜி அம்மா நம்மளே எங்க வர சொல்லிருக்காரு? நேரம் காலம் சாதகம் எதுனா சொல்லுவாரு. ஓ இவ்வளவு பேர் பண்றாங்களே, அவர் சொல்றதெல்லாம் பழிக்குமா சார்? 10 சொன்னார்னா 5 நடக்கும், நடந்துச்சுனா நம்புவானுங்க, நடக்கலனா வேற சாமியார் தேடி போடுவானுங்க. மிஸ்டர் சந்திரன், சுவாமிஜி will see you now. நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன்னா? சொல்லுங்க சுவாமி. இன்னைக்கு அதிகாலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம். டேய் எழுந்திரா. இல்ல இல்ல இல்ல, ஆத்தாவோட குரல் அப்படியே என்னை தட்டி எழுப்புச்சு. என்ன ஆத்தான்னு கேட்டேன். மக்களுக்காக சேவை செய்ய மட்டுமாடவனை படைச்சேன், கலைக்காக யாருடா சேவை செய்வான்னு என்ன கேட்டா. இப்ப நான் என்ன பண்ணும்? அது நானும் நல்லா நடிப்பேன். அதான் நம்ம படத்துல பெருசா ஒண்ணு வேணாம், ஒரு 4 சீன் நச்சுது. இந்த மௌனரகம் கார்த்திக், தேவர் மகன் சிவாஜி, இந்த மாதிரி இருந்தா போதும். சரி 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 விடு, இதுக்கே இவ்வளவு அப்செட் ஆற. டேய் அவன் என்ன சொல்லிருந்தாலும் பரவாயில்லடா, மௌனரகம் கார்த்திக் தேவர் மகன் சிவாஜிங்கிறான். கார்த்திக் அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா? ஹேய் நீங்க வரமாட்டேன்னு சொன்ன எனக்கு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கேன். உனக்கு பயம்? என்ன பார்த்து பயம்? என்னோட சாம் தேவ் பியூட்டி அதை பார்த்து பயம்? இல்ல இல்ல அப்பமா காபி சாப்பிடலாம். அது என்னது கையில? வாழ்க்கை நாளைக்கு டீ பழம் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் ஓ மகன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவன் மகன் சாப்பிடுவான். இதெல்லாம் பார்க்க நான் இருக்க மாட்டேன். ஆனா வேதை நான் போட்டது, இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தரோட கடமை. அப்ப நான் போயிட்டு போயிட்டு வாழை சொல்லுங்க, அதே வீட்டுல நிம்மதி. இந்த மரத்து அப்படியே வேற ஒன்று சாச்சு போடாது. அப்புறம் கடைசி அவன் சொன்னான்டா, இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரிய வேணாம், உங்களுக்கா தோண்ட மாதிரி ஐயா முன்னாடி கேளுங்க. என்ன கேட்டா அந்த ஆள் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுதான் நல்லது. அட்ஜஸ்ட்னா இவனை தூக்கிட்டு அவனை போடுனு சொல்லுவான். ஓகேவா? அவனுக்கு எந்த ரோல் கொடுக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன் சார். இந்த டாடி, டேய் இந்த வாத்தியார் ரோலை கொடுத்து தொலைவான். மொத்தம் 5 சீன் வரும். மானசமைனே வரூ மதுரம் நுள்ளி நின்னருமப்பூவாடி நீ தேடுவதாரே ஆரே. சம்பவம் என்னன்னு ஏற அழகிற சின்ன பசங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்குது, ஹீரோக்கு மட்டும் தெரியவில்லை. அது எதுவும் கவனிக்கல. விடமாச்சா, ஹீரோ அங்கேயே இருக்கான்றீங்க. அப்புறம் நடந்த விஷயம் எதுவுமே அவனுக்கு தெரியலன்னா எப்படி சார்?
நேராக வரும்போது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு அடுத்த சீன் போயிடுவோம். சார், சினிமாவில் ஆடியன்ஸை ஏமாற்றலாம், ஆனால் பொய் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? அவனை கேட்குறிய, நீ ஏன் சொல்லு. அதாவது சார், இப்போ நான் உனக்கு துப்பாக்கியில் சுடுறேன், நீ டைவ் வச்சு எஸ்கேப் ஆகுற, ஆறு வாட்டி சுடுறேன், ஆறு வாட்டி நீ எஸ்கேப் ஆகலாம், ஆனால் அந்த புல்லட்டை பல்லால் கடிச்சு துப்பக்கூடாது, அது மேட்ரு. என் ஃபேன்ஸுக்கு பிடிக்குமே. தலைகீழ நின்னாலும் நீ தலையாக முடியாது, மூடு. ஓகே. அப்புறம் சார், நம்ம படத்தில் ஒரு சீனு, ஹீரோயினோட அப்பா ஒரு ஃப்ரெண்டு நடந்து போறாங்க, அப்ப வானை இருட்டு சின்னதா தூரல் போட ஆரம்பிக்குது, அப்ப ஹீரோயினோட அப்பா ஒரு டயலாக் சொல்றாரு, இதெல்லாம் ஒரு மழையான்னு கேக்குறாரு. ஐயா, ரொம்ப சப்பையாகுது சார், இப்படி கேட்டா எப்படி சார் இருக்கும்? அட, இதெல்லாம் ஒரு மழையாட, மாமியார் சத்தத்துக்கு மருமகள் எழுற மாதிரி. சூப்பர் சார், நல்லா இல்ல சார். மாஞ்சா, யுவர் பாண்ட் ரைட்டர் மாஞ்சா. தேங்க்யூ சார். சந்திரா, சூப்பர் மேட்ரு. ஒரு நிமிஷம் இப்படி வரியா? நீ போ, வர. என்ன சந்திரா, என்னடா நடக்குதுங்க? அவங்க கூட டிஸ்கஷன். மாஞ்சா ஒரு சூப்பர் ரைட்டரு, சாதாரணமாக இதெல்லாம் ஒரு மழையாங்கிறதையே இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுறான்ப்பா. அவனை நாம யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஏன் பேசாம அவனே டேரக்டர் ஆகிருக்கலாம். என்னப்பா இப்படி சொல்ற? ஏன், நாங்கள் ஏதாவது சீன் சொல்லி நல்லா இருந்தா வச்சுக்க மாட்டியா? அவனுக்கு தோணுது, அவன் சொல்றான் நல்லா இருந்தா வச்சுக்க. அதுக்காக நீ அவனும் ஒன்னா அனுபவம் ஒன்று இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் நைட்டில் அனுபவத்துக்கு மரியாதை கிடையாது. டே, இப்படி வரவன் போகிறவன் கருத்து சொல்லிட்டு அப்புறம் கிரியேட்டுக்கு என்னடா மரியாதை? இங்கே பாரு சந்திரா, எப்பொருள் யார் யார் வாய்க்கேப்பினும் அது நமக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஐயா, ஐயா, ஆ சொல்லுங்கய்யா. ஆ சரிங்க, வந்துடுறேன். ஒரு நல்ல செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் உங்களை நேரில் வர சொன்னேன். நாளைக்கு பாப்பா வர்றேன். ஆ, காலையில சரியா 11 மணிக்கு பாப்பா உங்க இடத்துக்கு வந்துரும். நாளைக்கு உங்க ரிஹர்சல் வச்சுக்கங்க. ரொம்ப சந்தோஷங்கய்யா, நாங்க எல்லாம் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தம்பி, என்ன நெய்தல் ஜெயராமன் சொன்னா கூட நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா ஐயா அப்படின்னு சொன்னாக்க இங்க உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு. நீங்க என் பொண்ணை திரையில கௌரவமா காட்டுவீங்கன்னு நம்புறேன். அந்த கவலையே உங்களுக்கு வேணாம். பூங்கொழி ஒரு கம்பீரமான கண்ணியமான கரெக்ட். ரொம்ப சந்தோஷம் தம்பி, ரொம்ப சந்தோஷம். அது என் மகளுக்கு வந்து இந்த பள்ளி நாடகங்கள்லாம் நடித்து நல்ல அனுபவம் இருக்கு. அவங்க அம்மா மாதிரி அவளுக்கு இந்த பாட்டு நடனம் இதிலெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம். நீங்கள் நல்லா நடிக்குவீங்க, நீங்கள் எப்போ ரெடின்னு சொல்கிறீங்களோ அப்போவே படப்பிடிப்பு ஆரம்பிக்கலாம். சரிங்க ஐயாட்ட, அந்த விஷயத்தை பற்றி பேசுறது. என்ன தம்பி, எதை காதை கிடைக்கிறாங்களா? என்னது? இல்லையா, நம்ம கதையில் ஒரு வாத்தியார் ரோல். என்ன தயங்காம கேளுங்க, யார் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்துடலாம், சொல்லுங்க. நம்ம சாமியை பண்ண வைக்கலான்னு ஒரு. எது சாமி? அது என்னங்க, அவரை போய் நடிக்க சொல்றீங்க? அவர் சாமிங்க? உங்களுக்கு தான் அவர் சாமி, எங்களுக்கு அவர் அரவிந்த் சாமி. அவருக்குள்ள ஒரு கோடமாக்குமே குத்த வச்சு உட்காந்துருக்கியா? என்ன சாமி, தம்பி எல்லாம் பிரியப்பட்டு கேக்குறாங்க, சரின்னு சொல்லுங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் ஏதோ ஆத்தா கட்டு நோயில போயிட்டு இருக்கேன். நமக்கு எதுக்கு தம்பி இந்த ஆக்டிங்களா? நீங்க வேணா ஐயா கைய குளிக்க ஆத்தாட்ட கேட்டு பாருங்க, கண்டிப்பா ஓகேன்னு சொல்லுவாங்க. சாமி, தம்பிங்க எல்லாம் இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, சரின்னு சொல்லுங்க. இல்லங்க, இல்ல நீங்க முடியாதுட்டீங்கன்னா அப்புறம் நாங்க பிரகாஷ் ஆச்சு நான் சார் இவங்கள தான் கேட்கணும். சாமிக்கு உடன்பாடு எல்லாம் விட்டுடலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க எல்லாம் அவ்வளவு தூரம் சொல்றீங்களே, பண்ணலாம். இல்ல சாமி, உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா பண்ணலாம், எங்களுக்காக வேண்டாம். தம்பி, உங்கள மாதிரி ஆட்களுக்குலாம் உங்க மனசுதான் எஜமா, ஆனா என்ன மாதிரி முற்றும் திறந்த மனசுக்கு நான் தான் எஜமா. ஐயோ, உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தா அறிவு கண்கள் அப்படியே விரிஞ்சிரும் போல இருக்கு. நான் மறுபடியும் ஒரு தடவை வந்து உங்க ரோல எல்லாரையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க தம்பி, வாங்க வாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க. வரேன் சாமி. ஏய், ஆனா ஒரு விஷயம் வச்சு, சாமி பிரமாதமா நடிக்கிறான். அந்தால விடுறா, நாளைக்கு நம்ம பூங்குழி வர. ஜெகன் பூங்குழி என்ற சொல்வான, சாப்பாடு பந்தி. அம்மா, எதிராக இந்த டைலாக்? பசியில் இருக்கிறவங்க பந்தியில் உட்கார வச்சு பாதியில் எழுந்திருக்க சொன்னால் எப்படின்னு இருக்கு? ரொம்ப பழசாக சார்.
என்ன பழசு? இனி படம் பார்க்குறோம்லாம் யூத்து, அவனோட போய் பந்தி குந்தினா எப்படி சார்? ஆமாம் சார், நான் கூட போன மாதம் ஒரு கல்யாணத்தில் பொக்கே தான் சார் சாப்பிட்டேன். பொக்கேயா? ஏ பொஃபே தான் அப்படி சொல்கிறான். இதெல்லாம் உனக்கு எப்படா புரியுது? நான் ஒரு வழியாக அவன் இங்கிலீஷ் செட் ஆகிட்டேன். சரி மஞ்சா, இதை வேறு எப்படி சொல்லலாங்கிற? இப்படி சொல்லாமா சார்? பொங்கொழி, நான் சரியாக சாப்பிட்டு தூங்கி 10 நாள் ஆச்சு. செத்து போன ஃப்ரெண்டோட பேரை செல்ஃபோன்லேருந்து அழிக்கும் போது மனசில் ஒரு பாரம் வருமே, அதே மாதிரி இருக்கு. ஹே சூப்பர். ஏடா சூப்பர்? ஆமாம் சந்திரா, போன வருஷம் என் ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட்டில் செட்டான். இன்னி வரைக்கும் அவன் பேரை என் மொபைல்லேருந்து டெலிட் பண்ணாமல் இருக்கேன். மாஞ்சா சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுரா. இட்ஸ் சோ ரியல் அண்ட் ட்ரெண்டி. எனக்கும் அதே ஃபீலிங் தாண்டா. இந்த டைலாக் அப்படியே கண்ணுக்குள்ள பூந்து நெஞ்ச தொடுறா. என்ன டைலாக் அது? செத்து போன செல்ஃபோன், செத்து போன ஃப்ரெண்டோட பேரை செல்ஃபோன்லேருந்து அழிக்கும் போது. வேற ஏதாவது செய்யணுமா? வேணாம் சார், ரொம்ப கொஞ்சம் குழந்தைய கொண்டு வேணாம். நீ ஏதாவது செய்கிறியா? சூப்பராக இருக்கு இதுவே. இதை ஜெகன்ட்ட கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லு, எப்படின்னு தப்பா தான் சொல்லுவோம். சார், செத்து போன ஃப்ரெண்டோட பேரை செல்ஃபோன் அழிக்கும் போது மனசு ஒரு பாரம் வருமே, அதே மாதிரி இருக்கு சார். டே, அந்த பொண்ணு வந்தோன்னா அவர் நம்பர் வாங்கி வச்சுக்கோ. கொஞ்சம் அவள் அம்மா நம்பரையும் வாங்கி வச்சுக்கோ. டெய்லி அவர் ப்ரோக்ராம் சொல்கிறது அவங்கள தான், புரிஞ்சுதா? ஓகே சார். ஏதாவது சொதப்புனேன் மறுபடியும் அல்லது அனுப்பிச்சுவேன். சரி சார். என்னடா இதெல்லாம்? அது ஹீரோன்னு வரும்போது கொஞ்சம் கௌரவமாக இருக்கும்ல. நாம் என்ன பில்லாவாக எடுக்கிறோம்? நல்லா இல்லையா சார்? ஃபைவ் ஸ்டார் ரோட்டில் பழைய சொல்றீங்க வந்த மாதிரி இருக்கு. அப்படியா? லேகியம் வைக்கிற டாக்டர் மாதிரி இருக்கு. டேய், 48 நாள் இந்த மருந்தை பல்லில் படாமல் சாப்பிட்டா சொல்லு. 48 நாள் இந்த மருந்தை பல்லில் படாமல் சாப்பிட்டோம். கன்ஃபார்ம்டா? நீ ஒன்றும் சொல்லியா? மகா கேவலமா இருக்கு. மகா பச்சப்பா பேசத. ஏய், நான் சொன்னது உன் கெட்டப்பு. தேங்க்யூ, பட் மகா வில் லைக் இட். இவனை கொஞ்சம் வாஷ் பண்ணுண்டா. ஏண்டா? வெயில் காலத்தில் கோட்டு போடுறவனையும் வீட்டுக்கு போனோம் வாட்ஸ்அப் ஆஃப் பண்ணுறவனையும் நம்பவே கூடாது. ஓஹோ சார், மகா சார், ஐயோ சார், மகா சார். மகா தானே வரா, உனக்கு ஏன் வலிப்பு வருது? என்னண்ணே, ஹீரோயின் கொஞ்சம் குண்டா இருக்காங்க. அது அவங்க அம்மாடா. ஏய் இடியட், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். வணக்கம் சார். வணக்கங்க. மகா சார்தாமா டைரக்டர். வணக்கம் சார். வணக்கம். இளங்கோ. ஹலோ. ஸ்டீஃபன் கார்த்திக். ஹலோ. ஹாய், ஐம் ஜெகன், ஃபிலிம் ஆஃப் த ஹீரோ. சாரி, ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். ஹாய். ஹாய். ஏ, உள்ள கூட்டு போ. வாங்க மேடம். போமா? வாங்கம்மா, நீங்களும் உள்ள. இல்லப்பா, நான் உள்ள வந்தா அவ ரொம்ப கூச்சப்படுவா, நான் இப்படியே கிளம்புறேன். சரிங்க. அப்புறம் சாப்பாடுலாம் பரவாயில்லையா? என்னம்மா இப்படி கேட்டீங்கம்மா? உங்க சமையலுக்கு நாங்களாம் அடிமைகள். உங்களுக்கு மோதிரம் மட்டும் போட்டா பத்தாது, குறைந்தபட்சம் இந்த கைக்கு ஒரு கல்யாணம், அந்த கைக்கு ஒரு ஜாய் ஆல்காஸ் போடணும். சரிப்பா. மகா ரொம்ப செல்லமா வந்த பொண்ணு, கொஞ்சம் நல்லா பத்திரமா பாத்துக்குங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அபிநானும் படத்துல பிரகாஷ் திருச்சியா பாத்துக்கிட்ட மாதிரியே பாத்துப்போம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நான் கிளம்புறேன். அம்மா ஒரு நிமிஷம், அன்னைக்கு அந்த இறால முருங்காலாம் போட்டு அவியல் மாதிரி ஒண்ணு பண்ணிருந்தீங்களா, சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் அது வரவே இல்லை. நைட் நான் கொடுத்து அனுப்புறேன், எல்லாருக்கும் போயிட்டு வரேன். ஏன்டா இப்படி சீப்பா பிஹேவ் பண்ற? கேட்கறது மட்டும்தான், மற்றபடி வயிற்று நக்கறதுலாம் நீ தான். சரி, என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு பணிவு! அதான் அவங்க சமையல் அவ்வளவு நல்லா இருக்கா? அது வெறும் சமையல் இல்லடா, பாசத்தை சோறாக்கி, பந்தத்தை குழம்பாக்கி, நேசத்தை ரசமாக்கி. ஒரு நிமிஷம் உள்ள போங்களேன். தேங்க்யூ சார். ஏம்மா, சின்ன வயசுலேருந்து நடிப்புனா ரொம்ப இன்ட்ரெஸ்டா? ஆமாம் சார். வெரி குட். ஸ்கூலில் காலேஜ்லாம் ஏதாவது நடிச்சிருக்கேம்மா? நடிச்சிருக்கேன் சார். ஓ, இப்போ ஏதாவது சின்னதாக நடிச்சு காட்ட முடியுமா? ஓகே சார். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ரெடி சார். ஆக்ஷன். இளவரசி
மன்னர் அழைக்கிறார். அவ்வளவுதான் சார். மொத்த டயலாக் அவ்வளவுதானா? ஆமா சார். பரவாயில்ல, இந்த பாட்டு டான்ஸ் இதெல்லாம் சார் நான் பாடிக்கிட்டே ஆடுவேன் சார். ஸ்ருதிஹாசன் மார்க்கட் அவுட் எழுதி வச்சுக்க. எங்கம்மா ஏதாவது டான்ஸ்? எப்படி தயாராக பார்த்தியா? மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா, இல்லை பாம்பு குஞ்சுக்கு தான் பால் குடிக்க கற்றுக் கொடுக்கணுமா? ஏய் தப்ப, பாம்பு குஞ்சு கிடையாத, குட்டியா. ரெடி சார். ஓகேம்மா, ஆக்ஷன். நேரு மாமா ஒரு நாள் அங்கு வந்திருந்தாராம், ரோஜா மலரை எடுத்து மார்பில் சூடி கொண்டாராம். நல்ல மனம் கொண்ட. ஓகேம்மா ஓகேம்மா, சும்மா தெரிஞ்சுக்கலாம் கேட்டேன் சார். அப்புறம் சின்ன சின்ன பூனையாம் பாட்டுக்கும் ஆடிருக்கேன் சார். அது என்ன பாட்டு? சின்ன சின்ன பூனையாம் செல்லமான பூனையாம், பால் குடிக்கும் பூனையாம் பாசமான பூனையாம். தேங்க்யூ சார். நாம அப்படியே ரிஹர்சல் போலாம். கார்த்திக், மகா கூட்டு போய் டயலாக் சொல்லிவிடு. நேரு மாமா ஒரு நாள் அங்கு வந்திருந்தாராம். சாரி மச்சி. என்னடா அது? என்னது என்னதா? என்னடா பயமா இருக்குடா. கூச்சப்படாம நடிச்சு காமிச்சால அந்த ஆர்வம் தானே முக்கியம். தேத்திலங்கிறியா? தேசிய விருதே வாங்கலாம். இன்னைக்கு டாப் ஸ்டாரா இருக்கிற நர்மதா எடுத்துக்க, அவளோட முதல் படத்துல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்பலாம் ஒண்ணுமே வராது அவளுக்கு. அவளுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே வரலையே. சரி, தப்பான உதாரணத்தை சொல்லிட்டேன். இப்ப கிழக்கே போகும் ரயில்ல நடிச்ச ராதியா தானே கிழக்கு சிமில நடிச்சாங்க? எப்படி அவளுன்னா வெயிட் பண்ண சொல்றியா மச்சி? தீவிரமா ரிகர்சல்ஸ் கொடுக்குறோம். அவளுக்குள்ள புதஞ்சிருக்கிற அத்தனை திறமைகளையும் வேரோட புட்டிங்கி வெளியே கொண்டு வரோம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம். முன்னெல்லாம் முழு குரலையும் சொன்னாதான் மோட்டிவேட் ஆவான், இப்ப முதலடியிலேயே மோட்டிவேட் ஆயிட்டானே.